తప్పాడు. అమ్ముకు డుమ్ముగా అమ్మాయి డుమ్మాయి తప్పాడు. అమ్ముకు డుమ్ముగా అమ్మాయి డుమ్మాయి డుమ్ముగా అమ్మాయి డుమ్మాయి அமுக இந்த பகுதி இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதை எடுத்து இதை வந்து இந்த எண்டில் இருக்குது இல்லையா, இதை வந்து நெகத்தால சுரண்டிக்கலாம். இந்த பகுதியை மட்டும் சுரண்டிக்கலாம். இப்படி வந்து நெகத்தில் பிளேஸ் பண்ணீங்கன்னா ஒட்டிக்கும். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுங்க நான் ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லையும் ஒட்டுறேன். சமைச்சு போறதுக்கு சாக்னிக் மார்க்கு ஒரு நேச்சுரல் ரெமெடி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வேப்பிலையும் மஞ்சளும் எடுத்து வச்சிருக்கேன். இதை ரெண்டையும் நம்ம மைய பட்டு போல அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து கூழாங்கல் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டோடைய பில்லர் இருக்கும் இல்லையா, அதுலதான் நான் வந்து இதை வந்து அரைக்கிறேன். இது அம்மியிலையும் அரைச்சிக்கலாம். நான் அம்மியில அரைச்சேன்னா அம்மா சட்னி ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் நுணுக்குனாங்கன்னா கசக்கும். ஸோ நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நான் மிக்சிலேயே அரைக்கல, அம்மியிலையும் அரைக்கல. இந்த கூழாங்கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறையா இடத்துல. அதை வந்து இந்த கல்லில் வச்சு நீங்கள் மைய பட்டு போல் அரைச்சி அந்த ஆக்னிக் மார்க்ஸில் போட்டு ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு ரெடியூஸ் ஆகும். ஓகே, நான் இப்போ இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்ப வந்து நம்ம அதை ஓரளவுக்கு மஞ்சத்துக்கு அப்புறம் மஞ்சத்தூள் வச்சுக்கலாம். குப்பை மேனியால வச்சிருக்கோம், அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கல. இது நேம் தான் குப்பை மேனி, பட் இது சருமத்துக்கு அவ்வளோ நல்லது. இதையும் நான் பறிச்சு எடுத்து அது கூட அரைச்சிக்கிறேன். இதை நீங்க அம்மியில அரைக்கிறதுனால அரைக்கலாம். வந்து நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம். இது கூட கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் கோல்டா இருக்கிறதால நான் கர்ட் சேர்க்கல. இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்கா போட்டுட்டு ஓவர் நைட்டா விட்டுட்டு இதை நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆக்னிக்கோடைய மார்க்ஸும் வந்து ஸ்கார்ஸும் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். இதுல வந்து ஆன்டிபயோட்டிக் ரெண்டுமே இருக்கிறதால டர்மரிக் அண்ட் நீம் உடைய எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஃபேஸில் இறங்கி நல்லா இருக்கும்.
நம்ம வந்து ஈஸியா ஒரு சட்னி சட்டனை ரெடி பண்ணணும்னா அதுக்கு ஒரு சட்னி ரெசிபி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி உள்ள போட்டுக்கிட்டேன். அப்புறம் 5 ரெட் சில்லி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 4 3 ஆனியன் எடுத்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் கட் பண்ணிட்டு நான் உள்ள சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் கியூபை நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இதுல நானும் ஒரு டொமேட்டோ 5-6 வந்து ரெட் சில்லி ஆனியன் இதை தான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம உப்பு போட்டு நல்லா பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வதக்காம அரைச்சிருக்கோம். சோ நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டோம்னா அந்த லாஸ்ட் ஸ்மெல் போயிடும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நீங்க கோதுமை தோசை இந்த மாதிரி, அதாவது நம்ம இன்ஸ்டன்டா மாவு அரைச்சி தோசை ஊத்தும் இல்லையா புளிக்காம, அந்த மாதிரி தோசைக்குலாம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது இன்ஸ்டன்ட் சட்னி. கிறிஸ்டல் சால்ட் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம்.